ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருங்க, நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை தான் சுற்றி காட்ட போகிறோம், பைக்கில் போகிறோம். சென்னை வியூலாம் பார்த்துட்டு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு நம்ம டி நகர் போகிறோம். டி நகர் போயிட்டு அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் பிரியாணி கடை ஒன்று இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். டிஸ்கஷனில் கொடுக்குறேன். அது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 hour தான் இருக்கும் கடை. அதுக்குள்ளே டைம் இருந்தால் போய் ட்ரை பண்ணலாம், சாப்பிட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டி நகரில் வேறு எதனா ஒரு ஃபுட்டில் போய் நம்ம ட்ரை பண்ணலாம் ஹோட்டலில். நீங்கள் யாருன்னா முதல் முறையாக அந்த சேனலை பார்த்திங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, நம்ம ஏடிஎம்மில் போயிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இருக்கங்க ஏரியா கொஞ்சம் நம்ம ஏடிஎம்ல பணம் எடுத்துக்கலாம். சாரி, நல்லா ஏசி கூலிங்காக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அமௌண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பணம் எடுத்தாச்சு, பிரியாணி சாப்பிட்றதுக்கு சுத்தமாக பைசா இல்லை. சரி, ஒரு 500 எடுத்துருக்கேன். ஆமாம், சரி வாங்க இதுக்கப்புறம் வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் எங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதாங்க எங்கள் ஏரியா, சைதாப்பட்டு ஜோன்ஸ் ரோடு. சரி வாங்க வீடியோ குள்ள போகலாம். பக்கத்து கோயில் திருவிழாங்க, பக்கத்து ஊரில் ஃபேமஸான கோயில். சொல்லுங்கள், வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம லெஃப்டில் தான் கட் பண்ணி போனோம், சீனாக இருக்குது. நம்ம ஹிந்தி போடுறாங்க, ரைட்டில் போயிடும். திருவிழா
வேற காத்து வேற இல்லை. அப்படியே போயிட்டு நேராக போய் ரைட்டு போனால் கில்லி கட்டி போகிறான், லெஃப்டில் போனால் அந்த கில்லி போய் செதப்பட்ட போய் அப்படி வீட்டு அழகுதான் மரம்லாம் இல்லைங்க, வெட்டிடுறாங்க. டைம் இருந்தால் சாப்பிடுவோம், ஏன்னா 12:30 ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேக்ஸிமம் 2 மணிக்குள்ள எல்லாமே காலியாகிடும். டைம் இருந்தால் சாப்பிடுவோம், அதுதான் இன்னொரு நாள் உங்களுக்கு உங்கள் வீடியோ எடுத்து நான் போகிறேன். ஒரு வாரம் ஆயிடுச்சு வண்டி ஓட்டு எங்கடா பார்த்தீங்கன்னா, இது டுவர்ஸ் சைதாப்பட்ட நம்ம கிண்டி போறதுனால நம்ம யூடன் பண்ணிடுவோம். கடை கதம் தெரியல, இப்போ பார்ப்போம், அப்போ செக் பண்ணி செக் பண்ணி போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டி வந்தாச்சு, கிண்டியில் வந்து ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணியாச்சு, அது வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம டி நகர் போகிறோம், டி நகர் போயிட்டு கிளைண்ட்டை பார்க்குறோம். பார்த்துட்டு அந்த பிரியாணி கடை சொன்னோம் பார்த்தீங்களா, அது போய் சாப்பிட்றோம். வாங்க பார்ப்போம், டைம் தான் பார்ப்போம், இல்லைனா வேறு கடையில் போய் நம்ம ட்ரெஸ் பண்ணலாம். வாங்க வாங்க கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, நம்ம போகலாம். அது நேரம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டி நகர் போயிட்டு வேறு அப்போ ஆஃப் ஆகி போயிருந்தா, அது வேறு அப்பப்போ செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. பிரிட்ஜு மேலே போவானா, பிரிட்ஜு கீழே போயிட்டு நம்ம அப்படியே போயிடும். பிரிட்ஜு மேலே நம்ம போனோம்னா எம்கேன் ரோடு கிண்டி வந்துடும் உங்களுக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இந்த சைடு போயிடும். கீழே போய் யூ டர்ன் நல்லதுங்க.
அந்த மழை இருந்தால் அந்த வெயில் ஃபுல்லாக அதை எடுத்துருக்கு. சைதாப்பேட்டை ரொம்ப ஃபேமஸுங்க, அனகல் மாளிகை. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம்.
யாருன்னா முதல் முறை பார்த்தீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட் பண்ணி கிடைக்கும் யாராவது வீடியோ எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், சென்னையில் வந்து நிறைய பேர் என் வீடியோ பார்த்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து உங்களையும் என் வீடியோலாம் பார்த்துருக்கும் போது கோயம்புத்தூர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த சப்போர்ட்டுக்கு. கோயம்புத்தூர் நிறைய டைம் வந்திருக்கேன், வேலை விஷயமா தான் வந்திருக்கேன், வீடியோ கிடையாது இந்த மாதிரி யூடியூப்க்கு வந்து கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது வந்து மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஃப்ரெண்ட்ஸ், திருச்சியில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க என் வீடியோவை, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு, ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம டி நகர் போயிட்டு இருக்கோம், சிக்னல் போட்டிருக்காங்க. கோயம்புத்தூரில் வந்து தேவையே பார்த்துருக்கீங்க, கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா திருச்சியும் பார்த்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. என் ஊர் குறிப்பிட தான் வர திருச்சியில் உள்ளவங்க என் வீடியோ பார்த்துருக்கீங்க, நிறைய வீடியோ பாருங்க. அப்போ எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்ஸுக்கு. என்னால் முடிஞ்ச வீடியோ நான் போடுறேன், நோய் என்ட்ரி தான், நோய் என்ட்ரியான்னு தெரில, ரெக்கார்ட் ஆகும் தெரில. அவங்களுக்கு என்ன ஒர்க் ப்ரெஷரு, நானும் போவேங்க, அவர் ரொம்ப அர்ஜென்ட் இருக்கா அரிசி பிடிச்சிட்டு போவேன். இப்போ இந்த மாதிரிலாம் அவ்வளோ போகிறதில்லைங்க, அது போய் என்ன ஆக போகுது, பத்து நிமிஷம் லேட்டாக போனேன்ண்ணா. ஆமாம் நம்ம தான் ஆம்புலன்ஸை ஓட்டுறோம், பத்து நிமிஷம் லேட்டாக போனாலும் ஒன்றும் கிடையாது, பொறுமையாக வயிறு வயிற்று அது காரணம் சொல்லணும் கூட போதும். பண்ணி அப்படி வந்து வரணும். நம்ம பார்க் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கர்ணா சொல்லலாம், சுற்றி திருப்பி அந்த பக்கம் வரணுங்க. இப்போ வாங்க போகிறதையும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டி நகர் வந்தாச்சு, டி நகரில் வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டி பஜார் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம். இந்த மெட்ரோ ட்ரெயின் போகிறதுனால ரூட்டு மாற்றிக்கிட்டே இருக்காங்க, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தானுங்க, திருப்பியும் பார்த்தா அந்த பக்கம் என்ட்ரி கொடுத்துருக்காங்க.
ரொம்ப கஷ்டங்க, பைக்கில் எல்லாம் வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாம், இப்போ பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, இருந்தாலும் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ போய் பாருங்கள், மெட்ரோ ட்ரெயின் போகிறதுனால அப்படி போய் ஈஸியாக வர வேண்டிய வழியை வந்து போய் சுற்றிக்கிட்டு பார்க் இருக்குது நடேசன் பார்க்கா, அது வழியாக சுற்றிக்கிட்டு இப்படி உள்ளே பூந்து இப்படி வந்திருக்கேன். ஆமாம், 2 கிலோமீட்டர் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆமாம், வண்டியை பார்க் பண்ணியாச்சுங்க. இப்போ டி நகரில் இருக்கோம், சாரி பாண்டி பஜாரில் இருக்கோம். வியூவை பாருங்கள், இந்த பொன்னி ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம கிளைண்ட்டு தான், அவங்கள தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேசிவிட்டு போகிறோம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1:33 ஆகுது. சரி பார்ப்போம், பிரியாணி இருக்கான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க, ஏழுங்க, வேலை முடிஞ்சிருச்சு. இந்த ஹைட்டு வாங்கி தான் போகணும். ரைட் வாங்கி தான் போகல. பாப்பங்க, பிரியாணி இருந்தால் சாப்பிடுவோம், மெயின் நம்ம அதுதான் வந்தது. இந்த இடத்துல தான் ஆக்டர் சிம்பு வீடு இருக்கு, எங்கள் ஃபேவரட் ஃபேர. அவர் வீடு நான் அப்புறம் காட்டுறேன், இன்னொரு டைம் வருவேன், வரும்போது வந்து நான் காட்டுறேன். சரியான கூட்டமாக இருக்குங்க, கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்கும். பார்க்கலாம், இருக்கான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைன்னு பார்ப்போம், கிடைக்கணும், கரெக்டாக சாப்பிட இல்லைன்னு பார்ப்போம். என்னன்னா இருக்கான்னு பார்ப்போம், இருந்துச்சுனா சாப்பிடுவோம், இல்லைனா இன்னொரு நாள் வந்து சாப்பிடலாம். பார்சல் வச்சுருக்காங்களே, மசாலா பிரியாணி இருக்காண்ணா, இருக்கா பிரியாணி இருக்கா? ஆ, பாருங்க அண்ணா கூட்டம். பாருங்க பாருங்க அண்ணா கூட்டம், கூட்டம் கம்மி, கூட்டம் முடிஞ்சிருச்சு. டோக்கன் தரங்களா பாருங்க, டோக்கன் சிஸ்டமா. அண்ணா சிக்கன் சிக்கன் காம்போ இருக்குண்ணா, வேறு என்னண்ணா இருக்குது? சரி, ஒரு சிக்கன் பிரியாணி இந்த 65 அப்படியா? அப்போ தனியாக போடுறது பார்சலுக்கா? ஓ இல்லை, தனியாக பிரியாணி மட்டும்தான், பிரியாணி மட்டும் தான் இருக்குது, இல்லை ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுருக்கீங்க. சரி சரி, சிக்கன் பிரியாணி கொடுங்க. ஆ, 120
காட்டுறேன். பிரியாணி ஷாப் ஸ்ட்ரீட் ஃபுட்டு ரெண்டு மூணு டைம் வந்தேன் கிடைக்கல, சேர்ந்த டைம் வருதுன்னு கிடைக்கும் பாருங்க. கியூல நின்று தான் வாங்கணும். தேர் பிரியாணி கிட்ட வந்துடும். தேர் பிரியாணி பிரியாணி டேஸ்ட் பண்ண தான் வந்துருக்கு. சரியான கூட்டம். ஆமாம், கியூவில் தான் நிற்கிறோம். ரெண்டு டைம் வருவோம். அந்த டைம் வந்து மட்டன் பிரியாணி எப்படி நான் டேஸ்ட் பண்ணுவேன். காம்போ காலி ஆயிடுச்சோம். சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியாச்சு. வாங்க பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம். அப்போ நின்று சாப்பிடக்கூட இடம் இல்லைங்க. இங்கே பாருங்க, எல்லாம் நின்று சாப்பிட்றாங்க. இந்த பைக்கில் தான் சாப்பிடலாம். வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டி நகரில் தேர் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப ஃபேமஸான கடை. இப்போ வந்து நம்ம பிரியாணி வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். மணி ரெண்டாக போகுது. மோஸ்ட்லி 12:00 ரெண்டு மணிக்குள்ளே காலியாகும். மோஸ்ட்லி 1:00 தான். ஆமாம், இன்றைக்கி அந்த லக்கு கிடச்சிருக்கு. ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், டோக்கன் வாங்கி கிடைக்காம போயிடுச்சு. சரி, இந்த டைம் நான் வாங்கிட்டேன். சரி வாங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் உங்கள் ரிவ்யூ சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிரியாணி வாங்கியாச்சு. பாருங்கள் என்னென்ன இருக்குது. வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா, ஒரு எக்கு பீசஸ், ஒரு ரெண்டு மூணு பீஸ் வச்சுருக்காங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. ரைஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. கறி நல்லாவே வந்திருக்கு. நல்லா மசாலா இருக்குது, சூப்பராகவே இருக்குது.
இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் டேஸ்ட் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஏரியாவில் டேஸ்ட் பண்ணுங்கள். நான் லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேர் பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணிட்டோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா பாஸ்மதி ரைஸ் தான் பண்ணுறாங்க. கறியும் நல்லாவே வெந்திருந்துச்சு, நல்லா மசாலாவாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் பச்சடி வச்சுருப்பாங்க, கத்திரிக்காய் பச்சடி சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். 120 ரூபீஸ்க்கு ஒர்த்து தான். இப்போ சரியான கூட்டம். மட்டன் பிரியாணி வாங்கி டேஸ்ட் பண்ணலன்னு பார்த்தா முடிஞ்சிருச்சு. சரி, இன்னொரு வீடியோவில் போகும்போது, இன்னொரு டைம் போகும்போது நான் ஒரு வீடியோ எடுத்து இது பண்ணுறேன். எஸ்பெஷலி அந்த பிரியாணியில் வந்து பிரெட் அல்வா வைக்கிறாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அது மிஸ் பண்ணாமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிறைய வெரைட்டி இருக்குது. அவங்க வந்து 65 பிரியாணி, சிக்கன் காம்போ, மட்டன் காம்போ, நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு 12:30 ஒரு 1:00 போனால் தான் அதெல்லாம் கிடைக்குது. அது 2 மணிக்கெலாம் எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அதனால் நீங்கள் போனால் ட்ரை பண்ணுங்கள். யாருனா அந்த ஏரியா போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக அந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனில் கிளிக் பண்ணிங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.